नमः हरिः ॐ प्रातःहर्यतारिप्रप्रातःहर्यज्ञे अग्ने अतारिप्रप्रातःहर्यज्ञे अतार्यज्ञे अग्ने अतार्यतार्यज्ञे प्रतरं प्रतरमग्ने अतार्यतार्यज्ञे प्रतरं अग्ने प्रतरं प्रतरमग्ने अग्ने प्रतरं नाम प्रतरमग्ने अग्ने प्रतरान्नः प्रतरान्न प्रतरां प्रतरान्न आयुरायुर्न प्रतरां प्रतरान्नहायुः प्रतरामिति प्रातरां न आयुरायुर्न महायुः आयुरित्यायुः हरिः ॐ अस्य देवदेवस्यादिदेवस्य अद्भुतरूपस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य महाशक्तिविघ्नेश्वरस्वामिनः एविडम्बवृषा महोत्सवेष्टमदिने सायङ्काले वल्लभाम्बिकासमेतमहागणपतेः यागदर्शनकाले अहं मनसा भक्त्या वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि। எல்லையில் தனிப்பெருங்கூத்தின்
வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார், மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். தச சதஞ்ச சஹசிரஞ்சாயுதஞ்ச நியுதஞ்ச பிரயுதஞ்சார்புதஞ்ச ந்யர்புதஞ்ச சமுத்ரஸ்ச மத்யஸ்தாந்தஸ்ச பரார்த்தஸ்ச தன்மேவனஹ. ஹரி ஓம். தேவாரம் திருப்புராணஞ்ச வதாரிய காயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே Hey.
சந்திரபாகன அர்த்தநாரீஸ்வர சித்தே அம்சபாகன பத்மாகன தம்சத்வஜதர சரஸ்வத்யம்பிகாதமேத பிரம்மதேவ சித்தே கருடவாகன சங்கசக்கர கஜாயுததர பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணு சித்தே சித்ரஜிகிபாகன ஷண்முக சக்தி ஹத்த வல்லி தேவதேநாதமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சித்தே ஸ்ரீராமபத்ரபூரித பத்ரகாரிகாதமேத வீரபத்ரேஸ்வர சித்தே ஐராவதவாகன வஜ்ராத்தீந்திராணமேத தேவேந்திர சித்தே ேஸ்வர பாம்பர கதையை பற்றி
அவருடைய தத்துவங்களை பற்றி நாங்கள் விரும்பை இந்த இடத்தில் சிந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் அதையே ஒரு வேறு விதமாக சிந்திப்போம். பொதுவாக அடிப்படையாக நாங்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள், சிவனை நாங்கள் வழிபட்டு வருபவர்கள், இறைவன் ஒன்று என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்கள். இறைவன் ஒன்று என்று இருக்கின்ற பொழுது இத்தனை கடவுள்கள் எப்படி என்று கேட்டால், விநாயகப் பெருமானை வணங்குகின்ற பொழுது எங்களுடைய விநாயகப் பெருமான் முதன் முதல் கடவுளாக தெரிகின்றார், சிவன் விநாயகனாக இருந்து அருள்புரிவது உண்டு. அதே போல சிவன் விஷ்ணுவாக இருந்து அருள் புரிவது உண்டு, சிவன் பார்வதியாக இருந்து அருள் புரிவது உண்டு, அதே போல முருகப் பெருமானாக இருந்து அருள் புரிவது, மற்ற தெய்வங்களில் ரூபங்களில் இருந்து அருள் புரிகின்ற ஈசனாக சிவபெருமான் பெயர்கிறார். ஆக இந்த சொல்லப்பட்ட இந்த மாம்பழ கதையுள்ள புராணம் என்பது அடியார்களுக்கு போதிக்கப்படுவதற்காக சொன்னார்கள். முக்கியமாக தாய் தந்தையரை பேண வேண்டும் என்கின்ற செய்தி முதலாவதாகவும், என்னதான் கல்வியை கற்றிருந்தாலும் ஞானத்தை பெற்றுக் கொள்வது என்பது இறைவனுடைய திருவருளாற்றம் அந்த ஞானம் சித்திக்கும். ஆகவே வாழ்க்கையிலே ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதனையும் இதிலே முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட போதனையாக இந்த விடயத்திலே போதனையை புரிந்து கொண்டு தொடர்ந்து நேரம் காலதாமதம் ஆவதால் மாம்பழ திருவிழாவிலே மாம்பழம் பெறுகின்ற அடியார்கள் ஒவ்வொருவராக வந்து கைவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வகையாக இருந்தால் இது ஒரு போதனை. மாம்பழ திருவிழா என்பது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு போதனை. அந்த போதனையின் அம்சமாக உங்களுடைய வரிசையும் உங்களுடைய ஒருவருக்கு முட்டிக்கொள்ளாமல் வரிசையாக நின்று வாங்குவதிலிருந்தான் அந்த போதனையை விளங்கிக் கொள்வதிலே அர்த்தம் இருக்கின்றது. ஆக முதலாவதாக குழந்தைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனாக இருந்தால் குழந்தைகளிடத்திற்கு பெரியவர்கள் கற்க வேண்டும் என்பதற்காக முதலாவதாக குழந்தைகளை இங்கே மாம்பழ பிரசாதம் வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் இன்றைய மாம்பழ திருவிழாவிலே கலந்து கொண்ட குழந்தைகள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களை முதலாவதாக அழைத்து விநாயகருடைய இந்த மாம்பழ திருவிழாவிலே ஒவ்வொரு வருடமும் இந்த குழந்தைகள் அந்த அவருடைய விநாயகப் பெருமானுடைய பேர்